நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து முடித்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்ட இந்த படப்பிடிப்பு தற்பொழுது முடிவடைந்து அடுத்த மாதமும் வெளியிட்டு இருக்க தயாராகி வந்திருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வழிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கேன். அந்த வகையில் தான் சில வாரங்களுக்கு முன்பு நம்ம ஜெயிலர் படத்தில் இருந்து காவாலா என்ற ஒரு பாடல் வெளியாகி மாஸ் ஹிட் எடுத்திருக்க நிலையில் தற்பொழுது ஹுக்கும் என்ற ஒரு பாடல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா துவங்கிய பொழுதே இருந்த எதிர்பார்ப்பை விட தற்பொழுது ஜெயிலர் படத்திற்கு பல மடங்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து வந்திருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கும் நடிகர்கள் தானா, அதாவது ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷார்ப் என இந்திய திரையுலகில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களாம். இதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தற்பொழுது ஒரு பேன் இந்தியா படமாக உருவெடுத்திருக்காங்க. இதையடுத்து படத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான டாக் இருப்பதாலும் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் முழு திருப்தியில் இருப்பதாலும் கண்டிப்பாக ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றியை பெறும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சொலோவாக வெளியாக இருப்பதால் இந்த படம் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வசூலிக்கும் என கணிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்த படத்திற்கு இருக்கும் எதிர்பார்ப்பை வைத்தும் படம் சோலோவாக வெளியாவதாலும் முதல் நாளில் மட்டும் ஜெயிலர் திரைப்படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேல் அசல்ட்டாக வசூலிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து உலகம் முழுவதுமே ஜெயிலர் திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே 50 கோடிக்கு மேல் வசூலில் எனவும் கணிக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகுதான் படம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து வசூல் அமையுமா. என்ன இருந்தாலும் ஜெயிலர் திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஓபனிங் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா. மேலும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் ஜெயிலர் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் வருகிற 28ஆம் தேதி மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற இருப்பதாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு யாரெல்லாம் ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டாய் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.